எந்த மத வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அரசு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்து நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவது அரசினுடைய கடமை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் களிமேடு கிராமத்தில் நடைபெற்ற மின் விபத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஜி கே வாசன் சந்தித்து பேசி ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மத வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அரசு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்து பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவது அரசினுடைய கடமை என்றும், அரசு யாரும் குற்றம் சாட்டவில்லை என்று கூறினாலும் பொதுமக்களின் நலன் கருதி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் விபத்து நடைபெற்ற கோவில் வரவில்லை என்றாலும் மக்களின் நலன் கருதி அரசு எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், உயர்மின் அழுத்த கம்பி தாழ்வாக சென்றதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக சிலர் தெரிவிப்பதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க மின்சாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் வரகூரில் மின்சார கம்பி மீது ஒரு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 நபர்கள் உயிரிழந்தனர். எனவே எதிர்காலத்தில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு செயல்பட வேண்டும் என்று ஜி கே வாசன் தெரிவித்தார். அது கோயிலாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, அரசுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் உணர்ந்து பாதுகாப்பு வருங்காலங்களிலே கொடுத்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இங்கே இருக்கின்ற எந்த அப்பாவி மக்களும் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு தான் காரணம், தனி நபர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டவில்லை. எல்லோரும் வாக்களித்த மக்கள், எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிச்சிருக்கலாம், ஆனால் தமிழகத்தினுடைய நம்முடைய மக்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதனால் அரசு மனிதாபிமானத்தோடு செயல்படக்கூடிய உயர்ந்த நிலையை எடுக்க வேண்டும். அரசு யாரும் குற்றச்சாட்டுவில்லை என்றாலும் கூட அரசு மக்களுக்கு பாதுகாப்பாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோயில் இல்லை என்று கூறினாலும் கூட அரசுக்கு சில கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் முறை தவறாமல் முறைப்படுத்தினால்தான் மக்களுக்கு மேலும் அவர்களுக்கு மேல் நம்பிக்கை ஏற்படும். மின்சாரத்துறையை சார்ந்த கம்பங்களில் இருக்கிற எஸ்டி லைன் பல இடங்களிலே மிக தாழ்வாக இருக்கின்ற சூழலால் இது போன்ற ஆபத்துக்கள் ஏற்படுகிறது என்று பலர் கருத்து கூறியிருக்கிறார்கள். கருத்து தான் கூறியிருக்கிறாங்க, அரசாங்கத்தின் மேலே யாரும் குறை வைக்கவில்லை. அதனால் வருகின்ற காலங்களிலே இது போன்ற நிலை கிராமப்பகுதியில் மட்டுமில்லாமல் நகரப்பகுதிகளிலும் இல்லாத அளவுக்கு மின்சாரத்துறை அதிகாரிகளை வைத்து பணியாளர்களை வைத்து ஆய்வு செய்து இதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குறிப்பாக ஊரில் நடக்கின்ற விழாக்கள், தேரோட்டம் போன்றவற்றுக்கு முன்னோட்டமாக இந்த துறை அந்த பாதையை கண்காணித்து எந்த விதத்திலும் மின்சாரத்தின் அடிப்படையிலே அந்த விழா தடையாக இருக்கக்கூடாது, அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா பல நேரங்களில் சில ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் விபத்துகள்லாம் பார்க்குறப்ப பஸ் எல்லாம் கூட அதில் மோதி அதனால் தீ ஏற்பட்டு இறந்த செய்தியெல்லாம் பத்திரிகை செய்திகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வரகூரில் 4 பேர் இருந்த அவர் தகவல் இருக்காரால இதில் கவனம் செலுத்த வேண்டியது மின்சாரத்துறையினுடைய கடமையாக இருக்கிறது. அதை அவர்கள் எல்லா இடங்களிலும் தமிழகத்தில் முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள்.